மைண்ட் வைஸும் இருக்கு இதுக்கப்புறம் சேக்கி அந்த டப்பா திறக்க அதுக்குள்ள ஷியோகி டைல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கேம் வந்து சொல்ல போனா நம்ம விளையாடுவோம்ல செஸ் அதே மாதிரி இதுவும் ஆனா செஸ் விடவே இது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான கேம் தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு மாதிரி நான் நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கப்புறம் இந்த கேமுக்காக அங்க வந்து எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஆல்ரெடி அவன் ஸ்கெச் இல்ல கோட எல்லாம் வர போட்டு வச்சிருக்கான் அவன் அடுக்கினக்கப்புறம் அவனும் அங்க இருக்க ஒரு கோல்டு ஜென்ரல் அதாவது கிங்கோட ரைட் ஹேண்டு அவன் வந்து பிக் பண்ணி அங்க வந்து டக்கு டக்குன்னு அங்க வந்து வைக்கிறான் இதனால அங்க ஒரு சத்தமும் கிரியேட் ஆகுது இதனால அங்க இருக்க ஸ்டூடெண்டும் சரி அங்க இருக்க டீச்சர்ஸும் சரி என்னது அது சத்தம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா டீச்சர் வந்து இங்க இருக்க பசங்க மேலதான் டவுட் ஆறாங்க இந்த மாதிரி உங்களோட வேலை தானா நீங்க வந்து கிளாஸ் கவனிங்க ஆனா இந்த சைடு நம்ம சேக்கி வந்து அங்க ஜாலியா அவனோட வேலையை பாத்துன்னு இருக்கான் அவனுக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்ல யாரு எப்படி வேணா போட்டோன்னு அங்க யோக்கவோ அங்க வந்து புரிய வைக்கிறான் இந்த மாதிரி நீ வந்து இப்படி எல்லாம் சத்தம் போடாத நீ வந்து மாட்டினா அவ்வளவுதான் இந்த மாதிரி உனக்கே நிறைய திட்டம் எல்லாம் விழும் ஆனா பயப்புல அங்க வந்து பேச்சு கேக்குற மாதிரியாவும் இல்ல இதுக்கப்புறம் தான் அங்க யோக்கவே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான்ல அவனோட கிங்க அவனே போட்டு தள்ளிடுறான் இதையும் நம்ம யோகோ வந்து விஷுவலா இமேஜின் பண்றா இத பாக்குறவளும் ரொம்பவே ஆச்சரியமாயிரா ஏன்னா அவனோட கிங்க அவனே அவன் போட்டு தள்ளிடுறான்ல இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவோ யோசிக்கிறான் இவன் வந்து அவனோட உலகத்திலயே அவன் முழுங்கி போயிருக்கான்பா ஆனா கொஞ்சம் கொஞ்சமா யோகோக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்ச போயிது இதனாலே அவளும் அதை உத்து உத்து பாத்துன்னு இருக்கா ஆனா இதுக்கப்புறம் சீக்கி வந்து அங்க இருக்க அந்த ரைட் ஹேண்டு அவன் மேலே அந்த கிங்கோட கிரௌன் வந்து போட வச்சிடறான் அதாவது அந்த உடஞ்சு போன பீஸ வந்து அவனோட மண்டையில வச்சிடறான் இதை பாக்குற யோகோவோ இமேஜின் பண்றான் அதாவது அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான்ல அவன் வந்து அந்த கிரௌன அப்படியே மாட்டிக்கிற மாதிரி ஆனா இதுக்கப்புறமும் நம்ம சிக்கிய வந்து யோசிக்கிறான் அடுத்தது என்ன பண்ணலான்னு ஆனா இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் அந்த பொய்யான கிங்க நோக்கி அப்படியே பாக்க வைக்கிறான் அதாவது ஏதோ அந்த கிங் வந்து இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிற மாதிரியும் இதை பாக்குற நம்ம யோகக்கும் அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் இப்போ வந்து அவன் மாட்டிக்கினால ஆனா அதுக்குள்ள நம்ம சிக்கியும் அங்க ஒன்னொரு டிஸ்டியும் உடைக்கிறான் இந்த மாதிரி அந்த கிங்க வந்து ஒரு டிராப்பே செட் பண்ணிருக்கான் அது உள்ள இவங்க விழுந்துறாங்க இதெல்லாம் நம்ம சிக்கி வந்து அங்க இருக்க ஒரு பட்டனை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான் இதை பாக்குற இருக்கிற யோகாவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிரா இதெல்லாம் எப்படி இவன் பண்ணா அதுவும் இல்லாம அது சாதாரணமான பெஞ்ச் தானே ஒரு சாதாரணமான பெஞ்சை இவன் வந்து இப்படி மாடிஃபை பண்ணிட்டானா ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த பேக் இங்க அவன் வந்து ரொம்பவே புத்திசாலியா இருக்கான் அதனால அவன் வந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதனாலயே அந்த பேக் இங்கோட பேச்ச இவங்க கேட்டுதான் ஆனா இதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்க சோல்ஜர்ஸ் வந்து விடாம இவங்கள சுத்து போட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தனருக்கு யோகோக்கு தான் அங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுது ஐயோ இப்ப வந்து இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இதுக்கு மேல என்ன நடக்க போகுது இப்படி போல யோசனை இருக்க அதுக்குள்ள என்ன போறானா அவன் வந்து அப்படி திரும்பி பார்க்காம ஓடிறான் இதை பாக்குற யோகோ அங்க ரொம்பவே கடுப்பாயிடறான் என்னது இது இவன் வந்து எப்படியே விட்டு போயிட்டான் இவன்லாம் ஒரு ஃபேக் கிங்கா என்ன ஏன்னா இவன் கிங்கா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல ஏன்னா இவன் ஃபைட்டும் பண்ணாம கிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இவன்லாம் ஒரு கிங்கா இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா சோல்ஜரும் எது நாட்டு சோல்ஜர் எல்லாத்தையும் அப்படியே பூச்சி போட்டுறாங்க அங்க இருக்க அவங்களாலயும் அங்க எதுவும் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான லீடரும் இல்ல ஏன்னா கைட் பண்ணாதானே இவங்களால ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும் இதனால நிறைய பேர் அங்க எந்த போக ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் திடீர்னு ரியல் கிங்கோட என்ட்ரி ஆகுது அந்த கிங் வந்து அங்கே நிறைய பேர் இதே மாதிரி போட்டு தள்ளி அங்கே இருக்க எல்லாரையும் அப்படியே காப்பாற்றிடுறான் அங்கே கிங்கோட நிலைமை ஆல்ரெடி ரொம்பவே டேஞ்சராக தான் இருந்தது இப்போ இவன் சண்டை போட்டதுனால இன்னமும் டேஞ்சரில் போய் அவர் வந்து ஒரு ஹீரோய்க்கான நிலைமையில அங்கேயே இருந்து போயிடுறாரு இதை பார்த்த நேரத்தில் யோகோக்கு தான் அங்கே கண்ணீராக வர ஆரம்பிக்குது நீங்க தான் நீங்க தான் ஒரு உண்மையான கிங்கு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு நீங்க வந்து இப்படி எங்களை விட்டு போயிடாதீங்க இப்படின்னு அவ்வளோ அழுதுன இருக்கா ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஃபேக்குங்க அங்கே திரும்ப வந்துடுறான் அங்கே வந்து அவனோட ராஜ்யத்தை திரும்பவும் திரும்ப உருவாக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்க்குற யோகோக்கு அங்கே இன்னமும் போகுது இன்னும் இவன் திரும்ப வந்துட்டான இவன் இது நிலையா அவ்வளவு கடுப்பாயிட்டு அங்க இருக்க எரேச தூக்கி அந்த ஃபேக்கிங் மேலே அடிக்கிறா அதுவும் அந்த கிங் மேல பாட அந்த ஃபேக்கிங்கோ அப்படியே வெளில போய் உந்துடுறான் நம்ம சேக்கியாலையும் அங்க வந்து எதுவும் பண்ண முடியல அவனும் ரொம்பவே கோமா யோக பாக்குறான் இந்த மாதிரி எல்லாமே தான் அப்படின்னு அவனும் பாக்க ஆனா சீக்கி பார்த்தா அங்க எதுவும் நடக்காத மாதிரி இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு அங்க வந்து ரியாக்ட் பண்ணிருக்கா இப்படி ரியாக்ட் பண்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது செகண்ட் எபிசோட வந்து கொஞ்சம் புரியாம இருந்திருக்கலாம் ஆனா நீங்க வந்து ஒரிஜினல் பார்த்தா உண்மையிலேயே உங்களுக்கு புரியாது ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே மோச்சினால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா